வெளிநாட்டவர்கள் அதிகம் வேலை செய்யும் நாடுகளில் ஒன்று ஐக்கிய அரபு அமீரகம். இங்கு பணிபுரியும் வெளிநாட்டவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. 2023 வளைகுடா நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும் என புதிய மதிப்பீடுகள் தெரிவித்துள்ளது. அதாவது அவர்களின் உழைப்பிற்கு ஏற்ப அதிக லாபம் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள நிறுவனத்தில் உள்ள முக்கிய பதவிகளின் தகவலின் அடிப்படையில் புதிய ஆய்வறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து நிறுவனங்களும் சம்பளத்தை கடுமையாக உயர்த்தப் போவதாகவும் ஒரு பெரிய எண்ணிக்கையில் சம்பள உயர்வு கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பல நிறுவனங்கள் 2023 10% வரை சம்பள உயர்வுக்கு தயாராகி வருகிறார்கள். ஆட்சேர்ப்பு மற்றும் மனிதவள ஆலோசனை நிறுவனமான கூப்பர் பிச் தயாரித்துள்ள ஆய்வறிக்கையிலிருந்து இந்த தகவல்கள் வந்துள்ளது. சம்பள வழிகாட்டி UAE 2023 என்ற பெயரில் இந்த அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள 57% நிறுவனங்கள் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற புரிதலுடன் முன்னேறி வருகிறார்கள். இவற்றில் 45% நிறுவனங்கள் 5% சம்பள உயர்வை பரிசீலித்து வருகிறார்கள். சில நிறுவனங்கள் 7% சம்பளத்தை உயர்த்துவதாகவும் ஆனால் வேறு சில நிறுவனங்கள் சம்பளத்தை 10% உயர்த்துவதாகவும் ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் பல நிறுவனங்கள் நெருக்கடியில் உள்ளது. பொருளாதார நிலையில் மந்தநிலை விரைவில் எதிர்பார்க்கப்படுவதாகவும் இந்த நிலையில் பல நிறுவனங்கள் சம்பளத்தை குறைத்து வருவதாகவும் குறிப்பாக ட்விட்டர், ஆப்பிள், ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்கள் ஊழியர்களை குறைத்து வருகிறது. இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து எதிர் செய்தி வந்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பெரும்பாலான நிறுவனங்கள் அடுத்த ஆண்டு சம்பளத்தை அதிகரிக்கும் என்று கூறும் அதே அறிக்கையில் சற்று கவலை அளிக்கும் தகவல்களையும் கொண்டுள்ளது. ஒரு சில நிறுவனங்கள் அடுத்த 12 சம்பள உயர்வை கருத்தில் கொள்ளாமல் போகலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வளைகுடாவில் உள்ள 300 நிறுவனங்களின் தரவுகளின் அடிப்படையில் இந்த அறிக்கைகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. 2022 ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள 49% நிறுவனங்கள் சம்பளத்தை அதிகரித்துள்ளது. ஆனால் அடுத்த ஆண்டு 57% நிறுவனங்கள் சம்பளத்தை அதிகரிக்கப் போவதாக கூறியுள்ளது. ரியல் எஸ்டேட் துறையில் வரும் ஆண்டில் அதிகளவு சம்பள உயர்வு இருக்கும் என்றும் சட்டம், வங்கி, முதலீடு மேலாண்மை, நிதி, கட்டுமானம், தொழில்நுட்பம், வரி உதவி, தொலைத்தொடர்பு, விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகிய துறைகளில் உள்ள நிறுவனங்களில் சம்பள உயர்வு இரட்டிப்பாகும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த ஆய்வு அறிக்கைகளின்படி ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலைவாய்ப்பு துறையானது கடந்த 10 விட இந்த ஆண்டு சிறந்த ஆண்டை அனுபவித்து வருகிறது. அரசு மற்றும் தனியார் துறைகளில் எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்களுக்கு வேலை கிடைத்தது மற்றும் சம்பளமும் அதிகரித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் பல கோடி மதிப்பிலான திட்டங்களை வெளிநாட்டு நிறுவனங்கள் செயல்படுத்தி வருகிறது. இதனுடைய பலன் சம்பளத்தில் பிரதிபலிப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆண்டு போனஸ் பெறுவதில் பெரிய அதிகரிப்பு இருக்கும் என்றும் 1 மாத சம்பளம், 2 மாத சம்பளம் என போனஸ் கொடுக்க சில நிறுவனங்கள் நகர்கிறது. ஆனால் சில நிறுவனங்கள் 6 மாத சம்பளத்தை போனஸாக தர எதிர்பார்க்கிறது. இதற்கிடையில் 26% நிறுவனங்கள் போனஸ் பற்றி சிந்திக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.